ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக என்ன பண்ணணும்னு நம்ம நிறையா சாப்பிட்டா சரியாக டைஜஷன் இருக்காது, அடுத்த வேலை பசிக்காது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். அப்புறம் ரெண்டாவது இஷ்யூ என்னென்னு பார்த்தோம்னா, இது உமன்ஸ்க்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இது ரொம்ப காமனான இஷ்யூ, அந்த மாதிரி பீரியட் சரியாக டைமுக்கு வராது. ஸோ இரெகுலர் பீரியட்ஸ் பீரியட் சரியாக இல்லை, ரெண்டு ஒரே ரீசன் தான், சில பேருக்கு மாதங்களுக்குள்ள கூட போகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கான மருந்து என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பேர் பல்சாட்டு, இல்லை அந்த மெடிசன் பேர். இந்த மெடிசன் பார்த்திங்கன்னா, இப்போ ஆயில் சாட்டு நம்மளுக்கு அடுத்த வேலை சாப்பிடாமல் ரொம்ப ஆயில் ரிலேட்டடான ஐட்டம்ஸால் நம்மளுக்கு செரிமான பிரச்சனை இருந்து அடுத்த வேலை சாப்பிட முடியல அப்படின்னா, பல்சாட்டில் ஒரு வேலை சாப்பிட்டா போதும், இது நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, லேடிஸ்க்கு வந்து பீரியட் சரியாக வராமல் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா, இது ரொம்பவே எஃபெக்டிவான மெடிசன். ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா பீரியட்ஸ் வர வைக்கும் ஆக்சுவலாக. ஸோ ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து இதை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ பீரியட்ஸ் வராமல் இருக்கவங்க மட்டும் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு நாள் நம்ம சாப்பிட்டனாலே மூணாவது நாள் வந்து பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணிடும். இரெகுலர் பீரியட்ஸை கூட நல்லா க்யூர் பண்ணுறதுக்கு உரிய பாசிபிலிட்டி உள்ள மருந்து இது. ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த மருந்தோட ரெண்டு ஸ்பெஷாலிட்டி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இதை நல்லபடியாக யூஸ் பண்ணி பயன்படுத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ அவங்களோட சிம்டம்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் பொட்டன்சி மறுபடியும் இதில் சாப்பிட்ணும். பொட்டன்சி வேரியஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த மெடிசன் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ள இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் பதிவு பண்ணுங்கள், டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.